அது அப்பே ரட்டே பிரதான இன்று நம் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் பொருளாதார துறையில் மட்டுமல்ல அரசியல் வட்டாரத்திலும் இரண்டு முக்கிய பிரச்சனைகள் உள்ளன என்பதை நான் உணர்கின்றேன். 19ஆம் திருத்த சட்டத்தை மீள அறிமுகப்படுத்துவது இந்த விடயங்களில் ஒன்றாகும். இது தொடர்பில் கட்சி தலைவர்கள் என்ற வகையில் தற்போது 21ஆவது திருத்த சட்டத்தை தயாரித்து வருகிறோம். 2வது விடயம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கான முயற்சியாகும். அதற்கான நேரம் மற்றும் வழிமுறைகள் கட்சி தலைவர்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் நான் விரும்புகின்றேன். நாட்டு மக்களுக்கு இன்று என்னுடைய உரையில் குறிப்பிடப்படுபவை கீழ்வருமாறு. 20ஆம் திருத்த சட்டத்தின் மூலம் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பலவீனப்படுத்தப்பட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் முடங்கியுள்ளன. நிறைவேற்று அதிகாரத்திற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடியை தடுக்கும் வகையில் நாடாளுமன்றம் செயற்படவில்லை என்பதே இன்றைய பிரதான குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தும் நாடாளுமன்ற பணிகளை புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமைச்சரவை அமைச்சர்களால் அனைத்தும் திட்டமிடப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டது. கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் எப்போதும் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் பின்பற்றக்கூடிய உதாரணங்கள் சில உள்ளன. இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் 1931 ஆண்டு முதல் 1947 ஆண்டு வரை அரசியலமைப்பு சபை இருந்தது. அந்த அரசியலமைப்பானது குழு முறைமையை பின்பற்றி செயற்பட்டது. ஒவ்வொரு விடயமும் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டது. குழுக்களின் தலைவர்கள் அமைச்சர்கள் ஆனார்கள். 7 அமைச்சர்கள் ஒரு அமைச்சரவையை அமைத்தார். மேலும் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 3 அதிகாரிகள் இருந்தனர். மேலும் பொது பணத்தை கட்டுப்படுத்த கணக்கு குழுவும் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த வழிமுறையை வெற்றிகரமாக செயற்படுத்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. தற்போது நாடாளுமன்றத்தின் கட்டமைப்பை பற்றி தற்போதுள்ள நாடாளுமன்ற முறைமை அல்லது வெஸ்ட்மினிஸ்டர் முறை மற்றும் அரசியலமைப்பு முறை ஆகியவற்றை இணைத்து புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றம் நாட்டை ஆள்வதில் பங்கேற்கலாம். முதலாவதாக நாணய அதிகாரங்களை பயன்படுத்துவதில் நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரங்களை வழங்குவதற்கு தற்போது சட்டங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். ஐக்கிய ராஜ்யம், நியூசிலாந்து மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த சட்டத்தை முன்மொழிகிறோம். தற்போது அரசாங்க நிதி தொடர்பாக 3 குழுக்கள் உள்ளன. பொது நிதிக்குழு, கணக்கு குழு மற்றும் பொது நிறுவனங்களுக்கான குழு ஆகிய 3 குழுக்கள் ஆகும். இந்த 3 குழுக்களின் அதிகாரங்களை பலப்படுத்துவதற்காக சபை தலைவர் தினேஷ் குணவர்த்தன பல யோசனைகளை முன்வைத்துள்ளார். மேலதிகமாக அதற்கு நாங்களும் பரிந்துரைகளை முன்வைக்கின்றோம். பண விரயங்கள் தொடர்பாக 2 புதிய குழுக்கள் அமைக்க நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். இந்த விவகாரம் குறித்து ஆய்வு செய்ய சட்ட மற்றும் வழிமுறை குழுவை நியமிப்போம். 2வதாக நாம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிதிநிலை பலவீனமான பிரச்சனைகள் பல இதில் உள்ளன. எங்களின் நிலைய கட்டளை 111 கீழ் நாம் மேற்பார்வை குழுக்களை நியமிக்க முடியும். இதற்கு கண்காணிப்பு குழு நியமிக்கப்படவில்லை. எனவே 10க்கு மேற்பட்ட குழுக்களை நியமிக்க நாங்கள் முன்மொழிகிறோம். அதற்கு நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 5 நிதி குழுக்கள் மற்றும் 10 மேற்பார்வையாளர் குழுக்களின் தலைவர்கள் இன்வரிசை உறுப்பினர்களால் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் அமைச்சர்களால் நியமிக்கப்படவில்லை. எனவே அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து சுயாதீனமான மற்றும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்றம் ஆகிய இருவருடனும் இணைந்து செயற்படும் ஒரு வழிமுறையை உருவாக்க எங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. தற்போது அமைப்பை மாற்ற வேண்டும் என இளைஞர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர்.
அவர்கள் தற்போதைய பிரச்சனைகளையும் அறிய விரும்புகின்றார்கள். எனவே இந்த 15 குழுக்களுக்கும் தலா 4 இளைஞர் பிரதிநிதிகள் நியமிக்க நான் முன்மொழிகிறேன். அவர்களில் ஒருவர் இளைஞர் நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்படுவார். மற்ற மூவரும் போராட்ட குழுக்கள் மற்றும் பிற ஆர்வலர்கள் குழுக்களை சேர்ந்தவர்கள். இந்த நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளை இளைஞர் அமைப்புக்கரே தீர்மானிக்க முடியும். அத்துடன் குறிப்பிடப்பட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்தலாம் என்று நம்புகின்றோம். இப்பணியின் மூலம் இளைஞர்கள் தாங்களாகவே பிரச்சனைகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்க முடியும். அவர்கள் விரும்பினால் தேர்தலில் போட்டியிட முடியும். தேசிய கவுன்சிலையும் நாங்கள் முன்மொழிகிறோம். சபாநாயகர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர் மற்றும் முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் அடங்கிய குழு தேசிய கவுன்சில் என்று அழைக்கப்படுகிறது. தேசிய சபை மிகவும் முக்கியமானது என்றே கூற வேண்டும். நாட்டின் கொள்கைகள் இதில் பேசலாம். அமைச்சர்களின் முடிவுகள் குறித்தும் பேசலாம். இந்நாட்டின் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு குறித்து பேசலாம். அப்படியானால் அதை அரசியல் அமைப்பு என்று சொல்லலாம். அமைச்சர்கள் மற்றும் குழுக்களின் தலைவர்களை அழைக்க தேசிய கவுன்சிலுக்கு உரிமை உள்ளது. நாம் முன்வைத்துள்ள புதிய முறைப்படி ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். அமைச்சர்களையும் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். தேசிய கவுன்சிலும் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். 15 குழுக்கள் மற்றும் மேற்பார்வை குழுக்கள் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். அமைச்சரவை மற்றும் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் ஜனாதிபதியின் பணிகளை ஆராயவும் தேசிய சபையின் மூலம் அரசியல் விவகாரங்களை மேற்பார்வையிடையவும் மற்ற 15 குழுக்கள் நிதி விவகாரங்கள் மற்றும் பிற விஷயங்களை மேற்பார்வையிடவும் ஒரு அமைப்பு உள்ளது. வேறு பல அமைப்புகளும் இதே போன்றே திட்டங்களை முன்வைத்திருப்பதை நான் பாராட்டுகிறேன்.